என்னையா வண்டிக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ண சொன்னா வல்லவனுக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கா? என்னையா என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, கிண்டலா இருக்கா? ஐயோ அப்படிலாம் இல்லண்ணே, சாரிண்ணே, சாரி, தெரியாம பட்டுருச்சு. என்னையா தெரியாம பட்டுச்சு? இப்படித்தான் தெரியாம படுமா? நல்லா தொப்பையா நினைச்சு விட்டுட்டு தெரியாம பட்டுச்சாம்ல? இம்புட்டு பெரிய உருவம் வர்றது உனக்கு கண்ணுக்கு தெரியல? இல்லண்ணே, ஏதோ ஒரு யோசனையில தெரியாம பண்ணிட்டேன். நான் அடிக்கட்டுமா? உள்ள பெயிண்ட பாருக்கு, எடுத்துட்டு வந்து உன் மூஞ்சில அடிச்சுட்டு ஏதோ ஒரு யோசனையில பண்ணிட்டேன்னு சொல்லவா? மன்னிச்சிருங்கண்ணே. விடுறா விடுறா வல்லவா, தெரியாம பண்ணிட்டேன். இல்லண்ணே, அவனை பாருங்க, என் மேல எப்படி தண்ணி அடிச்சு விட்டுருக்கான்னு. டேய் பரவாயில்ல விடுறா, அதான் அவன் காலையில இருந்து நிதானத்துல இல்லைன்னு தெரியலையா? போ போய் துணிய மாத்து, போ போடா. என்னையா என்ன பிரச்சனை உனக்கு? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கண்ணே, என் மனசு ஒரு நிலையிலே இல்லை. என்னையாச்சு? அதான் சொன்னலண்ணே, தாலி அறுத்துட்டு போயிட்டாங்க, மலருக்கு கழுத்துல காயம் பட்டுருச்சுன்னு. ஆமா சொன்ன. அதுக்கு தினமும் மூணு வேளை மாத்திரை சாப்பிட்டு மருந்து போடலன்னா வலிக்கும், காயம் சீக்கிரம் ஆறாதுன்னு டாக்டர் சொன்னாங்க. அதான் மாத்திரை சாப்பிட்டாங்களா மருந்து போட்டுக்கிட்டாங்களான்னு தெரிலண்ணே. தனியாக மருந்து போகிறதும் கொஞ்சம் கஷ்டம்ண்ணே, வீட்லேயும் யாரும் இருக்காங்களா இல்லையான்னு ஒன்றுமே தெரில, அதானே அவங்க நினைப்பாவே இருக்கு. அதில் தானே இம்புட்டு தப்பு நடந்துருச்சு, மன்னிச்சிருங்கண்ணே. யோ இப்போ என்னையா, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அந்த பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லி உன் மனசு ஒரு நிலையில இல்லை, அதானே? ஆமாண்ணே. தப்புன்னு இதை என்கிட்ட சொல்லிட்டு ஒரு எட்டு வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர வேண்டியதானே? சொல்லியிருந்தா போயிட்டு வர சொல்லியிருக்க போகிறேன், இல்ல பக்கத்துல இருந்து பாத்துக்கணும் நினைச்சா ஒரு வார்த்தை சொல்லிட்டு லீவ் எடுத்துக்க வேண்டியதானே? என்கிட்ட சொல்றதுக்கு எதுக்கு எம்புட்டி யோசிக்கிற? முதல்ல வண்டி எடுத்துட்டு கிளம்பு. கிளம்புன்னு சொல்றல்ல, போ போய் அந்த பிள்ளைய போய் பாத்துக்க. இல்லண்ணே, நான் போனா வல்லவண்ண கோச்சுப்பாரு, வேணாண்ணே. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேயா, நீ முதல்ல மலர போய் பாரு. போயா? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, நீ போ. ரொம்ப நன்றிண்ணே. உங்க பழத்தெல்லாம் என் மேல காட்டி ஒரே அடியா என்ன மேல அனுப்பிச்சாங்கடோ. ஏன் பெருசு, நீங்கதான் சொன்னீங்க நான் குமரனுக்கு குமரன், கிழவனுக்கு கிழவேன்னு, இப்ப என்ன எப்படி சொல்றீங்க? ஏய் பூப்பழம் பிடிச்சு விடுங்கடா, அவர்கிட்ட போய் சரிக்கு சரி வம்பு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அட நீங்க வேற சும்மா இருங்க மாமா, நாங்க எங்க அவரை வம்புழுக்குறோம், அவரு தான் வாங்கடா உங்களுக்கு எனக்கும் ஓட்ட பந்தி வச்சு பாத்துக்கலாம், இல்ல எலவட்ட கல்லு தூக்கி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டுட்டு இருக்காரு. வர வர அப்பச்சிக்கு ரொம்ப குசுமு ஓவர் ஆயிட்டு இருக்குப்பா. நேத்து இப்படிதான் பஜார்ல ஒருத்தன் என்னையா இப்படி எல்லா முடியும் வெளுத்து போச்சு, வயசாகி போயிட்டு இருக்கேன்னு சொன்னதுக்கு, யாருக்குடா வயசாகி போச்சு, நான் அஜித் பேன்றா, அதனாலதான் முடிக்கு கலரிங் பண்ணிருக்கேன்னு கொஞ்சம் கூட கூசாம கடைய கொடுக்கறாரு. என்னங்கடா இந்த பிள்ளை இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிருக்கு, சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது. கழுத்து வழியோட யாரு இந்த பிள்ளைய துணியெல்லாம் காயப்பட சொன்னது? அத்தா மலரு. ஐயா என்னத்தா பண்ணிக்கிட்டு இருக்க, கழுத்துல இம்பூட்டு பெரிய காயத்தை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இந்த துணியெல்லாம் காயப்பட்டுக்கிட்டு இருக்கியா? தண்ணி கிண்ணி காயத்துல போட்டு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போதுமா? பேசாமா வை. இந்த துணியெல்லாம் ரெண்டு மூணு நாளா அழுக்க கடந்துச்சு, நான் வீட்டுல சும்மா தானே இருக்கேன், அதான் துவச்சு காய போட்டு இருக்கேன். ஏம்மா நாங்க தான் சொல்றோம்ல,
ஏமா தேவையில்லாம வேலை செஞ்சு கொண்டே நீயே வருத்திக்கிட்டு இருக்க. அப்படி இல்லங்கய்யா, இதுல என்னங்கய்யா சிரமம் இருக்கு? ஏத்தா சிரமம் இல்லாமலாம் துணிய காய போடுறதுக்கு இங்குட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கவா? செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே சில்லென்ற காற்றே. பவுனு சித்தப்பா இங்க வா. என்ன சித்தப்பா? மலர் துணி காய போடுறதுக்கு கஷ்டப்படுது பாரு. அந்த துணியெல்லாம் வாங்கி நீ காய போடு. சித்தப்பா நானா? நீ இல்லாம வேற யாரு? ஓ போய் வாங்கி காய போடு. மலர் நீ வச்சுட்டு வாமா, ஓ துணியெல்லாம் பவுன் காய போட்டுருவா. ஐயோ சித்தப்பா என்னெல்லாம் காய போட முடியாது. சித்தி என்ன முக்கியமான பொருள் வாங்க கடைக்கு போயிட்டு வர சொன்னாங்க. அப்படி என்னத்த உங்க சித்தி முக்கியமான பொருள் வாங்க கடைக்கு போய் சொன்னா? ஆ கருவேப்பிலை வாங்க சொன்னாங்க. அடி கழுத, எங்கடே போய் சொல்றியா? கொள்ளையில அம்புட்டு கருவேப்பிலை புதர் மாதிரி மண்டி போய் கிடக்குது. கருவேப்பிலை வாங்க கடைக்கு போறலாம். ஓ மரியாதையா காய போடு. போன்றல்ல போறும் சித்தப்பா. நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கு நான் எடுபடி வேலை பார்க்கணுமா? வேணும்னே உன் மேல இறக்கப்படணும் தானே இங்க இவங்க முன்னாடி வந்து நாடகம் போட்டுட்டு இருக்க? உனக்கு இருக்குடி. ஏய் பவுன காய் போடுறேன் சித்தப்பா. இப்ப என்ன பண்ற பாரு. ஐயோ சாரி, தெரியாம கீழே விழுந்துருச்சு. மறுபடியும் துவைக்கணுமா? ஐயோ இல்லையா, நான் எடுத்து உதறி காய போட்டுடுறேன். என்னது உதறி காய போட்டுறியா? ஒரே மிதி நாக்கு வெளியே தெளிய முடியா? எடுத்து ஓரமா வை. இல்ல வேணாங்கய்யா, நானே பாத்துக்கிறேன். நீ சும்மா இருந்தா அப்பச்சி. முடிச்சுட்டேன் அப்பச்சி. அதுக்குள்ள முடிச்சிட்டியா? கீழே விழுந்த துணியை துவைக்கல. எடு எடுன்ற இதை யார் துவைக்கிறது? வாளியில தண்ணி எடுத்துட்டு வா. போன்ற துணி எடு. ஒட்டி இருக்க மண்ணெல்லாம் போற மாதிரி நல்லா அலசி போடு. போடு அலசு. கிளிப்பெல்லாம் எடுத்து போட்டியா? போட்டேன். வெரி குட். அப்படியே சாயங்காலம் வெயில் தாழ வந்து எல்லா துணியும் எடுத்து மடிச்சு மலர்ட்ட கொடுக்குற. அந்த புள்ள ஏதாவது வேலை செய்யறத பார்த்தேன் ஒரே குத்தி போடுவேன் குத்தி. நல்ல ஆளும் மண்டைக்கு பாரு. என்னமா மலரு சாப்பிட்டியாமா? சாப்பிட்டேன் மாமா. மாத்திரை எல்லாம் போட்டுட்டியா? போட்டுட்டேன் மாமா. போய் பேசாம படுத்து தூங்குமா? ஏன் இப்படி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க? ஓ போய் தூங்கு. சரிங்க மாமா.
என்ன வேலை வாங்கின திருப்தியில வந்து ஒய்யாரமா படுத்து தூங்குறியா? உன்னை ஏதாவது செய்யணுமே. உடனுக்குடனே உன்னை பழி வாங்கினாதான் என் மனசு ஆறும். என்ன பண்ணலாம்? இந்த மருந்து தானே தினமும் வெற்றி உன் காயத்துக்கு போட்டு விடுறான். இருடி, உன்னை ஏதாவது செய்யற. என்ன செய்யலாம்? ஏதாவது பண்ணணுமே. ஐடியா. இத சும்மா அடிச்சாலே உடம்பெல்லாம் தக தகன்னு தீயா எரியும். இத உன் காயத்துல பூசினா கேட்கவே வேணாம். சும்மா வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சினா மாதிரி இருக்கும். ஐயோ அப்பனி, எப்படி துடிப்பேன்னு நினைச்சு பார்க்கவே குதூகலமா இருக்கே. மலரு, இன்னைக்கு இருக்கடி உனக்கு கச்சேரி. இந்த மருந்த உன் காயத்துல தடவும் போது நீ வலி தாங்க முடியாம ஆனு கத்துற சத்தம் தாண்டி எனக்கு ஆனந்த ராகம். ஆனந்த ராகம் கேட்கும் காலம், ஆனந்த ராகம் கேட்கும். வெற்றி வராமாமா? வெற்றியா? இந்த நேரத்துக்கு வந்துட்டான் வெற்றி? அப்பா, என்னையா இந்த நேரத்துல வந்திருக்க? ஏதாச்சும் மறந்து கிடந்து வச்சுட்டு போயிட்டியா? இல்லைங்கப்பா. அப்புறம் என்ன விஷயம்? என்ன வெற்றி? அது ஒண்ணும் இல்லப்பா. அவங்க மதியானம் சாப்பிட்டாங்களான்னு தெரியல. சாப்பிட்டு மாத்திரை போடணும், காயத்துக்கும் மருந்து போடணும். அவங்களால மருந்து போட்டுக்கிறது கஷ்டம். அதான்ப்பா, சாப்பிட்டாங்களா மாத்திரை மருந்து போட்டாங்களான்னு பார்த்துட்டு போக வந்தேன். அப்படியாப்பா? சரிப்பா, நீ போய் பாரு. மாப்பிள்ள. ஆமா. பரவாயில்லையே, பையன் பொண்டாட்டிய கண்ணு கருத்துமா பாத்துக்கிறானே. அங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுவிட்டு கரிசனத்தோட பொண்டாட்டிய பார்க்க வந்திருக்கான்ற விஷயம் மட்டும் தெரிஞ்சா மலரோட அப்பன் ராசத்துறை ரொம்ப பூரிச்சு போயிடுவானே. நீங்க தான் மாமா ஃபோன் பண்ணி பாரியா, உன் மருமகன் என் மருமகளை எப்படி பாத்துக்கிறான்னு சொல்லணும். அதுக்கு என்ன, இப்பவே சொல்லிடுவோம். மலர்,
ஐயோ பாத்துங்க. மெதுவாங்க பாத்து எந்திரிங்க. சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைங்க, கொஞ்சம் வலியா இருந்தது, அதான் அப்படியே படுத்துட்டேன். சாப்பிட்டு மாத்திரை போட்டதானங்க வலி நிற்கும். சரி எந்திரிங்க சாப்பிடலாம். நீங்க என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? இல்ல, நீங்க சாப்பிட்டீங்களா மருந்து மாத்திரை போட்டுக்கிட்டீங்களான்னு தெரியல, அதான் உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிங்க, நீங்க இருங்க, நான் போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம், நீங்க கிளம்புங்க. யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. யார் என்னங்க சொல்லுவாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். நீங்க பேசாம இருங்க, இருங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். பொண்டாட்டிக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறியா? இரு, இதில் கை கழுவுங்க. நடக்க கூட விடாம இருக்கிற இடத்துல சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்து ராஜ உபதேசம் நடக்குதா? நடக்கட்டும் நடக்கட்டும். என்னங்க என்னாச்சு? கைய தூக்குனாலே காயம் பிடிச்சு இழுக்கிற மாதிரி வலிக்குதுங்க. லைட்டா கூட கைய தூக்க முடியல. என்னால சாப்பிட முடியாதுங்க. சாப்பாடு வேண்டாம், எடுத்துட்டு போயிடுங்க. நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விடட்டுமா? ஸ்பூன்ல தாங்க. நீங்க ஸ்பூன் எடுத்துட்டு வாங்க, நானே கஷ்டப்படுறீங்க. ஸ்பூன்ல தானே கொடுக்குறேன், கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். பாசம் ஓவர பங்கி வழியுது, வழியிற பாசத்துல வழுக்கி விழுந்துட போறீங்க. தேனி 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 தேனி. என்ன தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க, சரியாயிடும்.